ஹாய், வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் டாட் இன். மோத்திலால் ஆஸ்வால் மேனுஃபேக்சரிங் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வச்சு லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ண முடியுமா இல்லையான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதன் என்எஃப்ஓ இதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஒரு என்எஃப்ஓன்றதுனால இது 19 July 2024 ஓப்பன் ஆகி 2 August 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்ட் வந்து திமேட்டிக் ஈக்விட்டி ஸ்கீம் மேனுஃபேக்சரோட கேட்டகரியில் பிலாங் பண்ணுது. ப்ளஸ் இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். அண்ட் நிஃப்டி இந்தியா மேனுஃபேக்சரிங் டிஆர்ஐ தான் இது பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸாக வச்சுருக்கு. ப்ளஸ் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு தேவையான மினிமம் அமௌண்ட்டே வந்து ஜஸ்ட் 500 rupees தான். அண்ட் இந்த ஃபண்ட் மேனேஜ் பண்ணுற மேனேஜர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் அஜய் கந்தல்வால், மிஸ்டர் அதுல் மெஹ்ரா, மிஸ்டர் நிக்கட் ஷா, மிஸ்டர் சந்தோஷ் சிங் அண்ட் மிஸ்டர் ராகேஷ் ஷெட்டி. இந்த ஃபண்டில் என்ன மாதிரியான எக்ஸிட் லோடு இருக்குன்னா 1% தான். அதுவும் நீங்கள் 3 months ரிடீம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 1% எக்ஸிட் லோடாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இவங்களோட எய்மே வந்துட்டு ஒரு ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது எஸ்பெஷலி மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி தீமை ஃபாலோ பண்ணுற கம்பெனிஸில் இன்வெஸ்ட், அதுவும் டைவர்சிஃபைடாக இருக்கிற ஒரு போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்மாக கேபிட்டல் அப்ரிஷியேஷன் கொடுக்கறது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி. ஸோ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் இதுலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வர்த்தா இல்லையான்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம், எப்படி அனலைஸ் பண்ண போகிறோன்னா, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான ப்ரோஸ் இருக்குது அண்ட் என்ன மாதிரியான கான்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்ட் ஒரு டைவர்சிஃபைடான போர்ட்ஃபோலியோ தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. லைக் எப்படின்னா, வேரியஸ் செக்டர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி தீம் ஃபாலோ பண்ணுற டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸில் தான் இந்த ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கும் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி தீமுக்கு அலோகேஷன் கொடுக்கணும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில்னு நினைக்கிறீங்கன்னா, அப்படிப்பட்ட இன்வெஸ்டர்னால் உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கிற சான்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஃபண்ட் ஆப்ஷன் வந்து இப்போ ஒரு நியூ ட்ரெண்ட் எமர்ஜிங் செக்டாராக இந்த மேனுஃபேக்சரிங் தீம் நல்லா மார்க்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ணுது அண்ட் நல்லா டெலிவர் பண்ணுது ரிட்டர்ன்ஸ்னால், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஓவரால் ரிட்டர்ன்ஸையும் இது கண்டிப்பாக பூஸ்ட் பண்ணி விடும். ஏன்னா இந்த ஃபண்ட்லேயே பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் கான்செப்ட் இருக்கிற ஒரு என்எஃப்ஓ. ஏன் ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோ அவ்வளோ பொட்டன்ஷியலாக நல்ல ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ ஒரு அக்ரஸிவ் இன்வெஸ்டர், நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடிய அண்ட் மேனுஃபேக்சரிங் தீமில் புல்லிஷாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் ஆப்ஷன் சூட்டபுளாக இருக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ இது இந்த ஃபண்டில் இருக்க சில அட்வான்டேஜஸ். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஹை ரிஸ்க் இருக்கிற ஒரு என்எஃப்ஓ ஆப்ஷன். ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர், ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபண்டை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா ஷார்ட் டேர்மில் ஈக்விட்டி ரிலேட்டட் இந்த மாதிரி ஒரு என்எஃப்ஓவில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் ரொம்பவே அன்பிரடிக்டபுளாக வந்து இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு இன்னும் ரிஸ்கியாக தான் இருக்கும். ஏன்னா ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஹைக்கும் போகும் லோக்கும் போகும். ஒரு பீரியடில் உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வரலாம், இல்லை ஒரு பீரியடில் ரிட்டர்ன்ஸே வராமல் போகலாம், இல்லை கம்மி ரிட்டர்ன்ஸ் வரலாம், ஒரு பீரியடில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்மில் நீங்கள் உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இது சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா ஷார்ட் டேர்மில் கண்டிப்பாக இந்த ஃபண்ட் இன்னும் ரிஸ்கியராக இருக்கிறதுனால, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா மட்டும் நீங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம், ஷார்ட் டேர்முக்கு கண்டிப்பாக தவிர்க்கலாம். அதே நேரத்தில் இது ஒரு என்எஃப்ஓ அப்படின்றதுனால தான் இனிமேல் தான் இதோட ட்ராக் ரெக்கார்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணதுன்றதே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட என்ன ட்ராக் ரெக்கார்ட் இல்லாமல் இது எப்படி ஹையில் லோவில் பர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாமல் ஒரு பிளைண்ட் ரிஸ்க் எடுத்து நம்மளோட கோ இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக ஒரு நல்ல டிசிஷனாக இருக்காது. ஸோ ஏன்னா உங்களோட கோ இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் சரியான ட்ராக் ரெக்கார்டு இல்லாமல் பிளைண்ட் ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணும்போது இது அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஓவரால் ரிட்டர்ன்ஸையும் இது பாதிக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த ட்ரெண்ட் அண்ட் எமர்ஜிங் செக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் தீம் இப்போ மார்க்கெட்டில் நல்லா வந்து மேபி பர்ஃபார்ம் பண்ணலாம், பட் இது எந்த மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற எல்லா ட்ரெண்டுமே வந்து எப்போவுமே ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கிற ஒரு என்எஃப்ஓவை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிங்கன்னா
உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு நெகட்டிவ் ட்ரிகர்ஸ்க்கு இன்னும் நீங்கள் ஓவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் மற்ற டைவர்சிஃபைட் ஃபண்டை கம்பேர் பண்ணால் இது அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளோ டைனாமிக்கோ கிடையாது. ஏன்னா ஒரே தீம்குள்ளே தானே அவங்க என்ன தான் வந்து வேறு செக்டர்ஸ் அண்ட் வேரியஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே ஒரே தீமில் பண்ணுறதுனால அந்தளவுக்கு டைவர்சிஃபைட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரே செக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் என்ன ஆகும்னா உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு இன்னும் நிறைய வாலட்டாலிட்டி ரிஸ்க் நீங்கள் ஆட் பண்ணிடுறீங்க. ஏன்னா இதில் வந்து மேனுஃபேக்சரிங் தீம்லேயே அவங்க ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஹை கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த தீம் கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணாலுமே கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க ரிட்டர்ன்ஸுமே வந்து பாதிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு திமேட்டிக் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த டைமிங் சர்க்கிள் ஆஃப் காம்படன்ஸ் நம்ம சைடில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் இது பண்ண முடியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு சஃபிஷியன்ட் நாலேஜ் இருக்கணும் ஒரு மார்க்கெட் பற்றி. லைக் எப்போ என்ட்ராகி எப்போ எக்ஸிட் ஆனால் கரெக்டாக நம்மளால் ஒரு பொட்டன்ஷியலாக ரிட்டர்ன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடலான்ற லெவலுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா அந்த டைம் நம்ம மார்க்கெட்டை ப்ளே பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு நம்மளுக்கு இல்லை, நம்ம இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் இந்த அளவுக்கு இது ட்ராக் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட டைமும் இல்லை அப்படின்றப்போ இந்த ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ரிஸ்கியாக தான் இருக்கும். இந்த மாதிரி கான்ஸும் வந்துட்டு உங்களுக்கு பொட்டன்ஷியலாக இந்த ஃபண்டில் இருக்கிற ரிஸ்க்கை வந்து ரிவீல் பண்ணி காட்டுது. ஸோ இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் ஒரு ஃபேக்டராக வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்ற டிசிஷனுக்கே வரணும். ஃபைனலாக இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம், இது பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது, இதோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன, என்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா, இதுலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா, வெல்த் கிரியேட் பண்ண ஹெல்ப் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம இது அனலைஸ் பண்ணுறதுலேயே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்னா இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் நம்மளுக்கு சஃபிஷியன்ட் நாலேஜ் மார்க்கெட் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர், இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திமேட்டிக் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃபண்டில் நிறைய ரிஸ்க் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், உங்களால் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னா அப்போது நீங்கள் இந்த ஃபண்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் ஸ்டில் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் திமேட்டிக் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, கொஞ்சமாவது ரிஸ்க் எடுக்கலான்னு தோணுது அப்படின்னா இந்த மாதிரி மேனுஃபேக்சரர் ஃபண்ட், இப்போ தான் வந்து லான்ச் ஆகிற NFO இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மேனுஃபேக்சரிங் திமேட்டிக் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்கும், ட்ராக் ரெக்கார்டோடையே இருக்கும், ஒரு 7 to 10 இயர்ஸ் அது மினிமம் ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற மாதிரி ஃபண்ட்ஸை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் 7 to 10 இயர்ஸ்னா 7 to 10 இயர்ஸில் மார்க்கெட் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகியிருக்கும், உங்களுக்கு பொட்டன்ஷியலி அது எப்படி ஹையில் பர்ஃபார்ம் பண்ணிச்சு லோவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் கால்குலேட்டட் ரிஸ்க்காக இருக்கும், இந்த மாதிரி பிளைண்ட் ரிஸ்க்காக இருக்காது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸில் மேபி இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் இந்த ஃபண்டை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் அவாய்ட் பண்ணுறது சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா இதை பற்றின இன்னும் நம்மளுக்கு கரெக்டான ட்ராக் ரெக்கார்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்றது நாலேஜ் இல்லை. ஸோ அது இன்னும் வரதுக்கு முன்னாடி உங்கள் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, உங்கள் மெயின் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிற போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது சூட்டபுளாக இருக்காது. பட் உங்களுக்கு ஸ்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த ஃபண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்ற பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட சர்ப்ளஸாக மணி இருக்குது அப்படின்றப்போ ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் இந்த ஃபண்டுக்கு ஒரு 500 rupees தானே அவங்க மினிமலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் உங்கள் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மூலயமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஃபண்ட்லேருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்போ என்டர் ஆகணும் எப்போ எக்ஸிட் ஆகணுன்ற லெவலுக்கு நாலேஜ் இல்லை, இல்லை அந்தளவுக்கு ட்ராக் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட டைமும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போது இந்த மாதிரி ஒரு திமேட்டிக் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நாட் சூட்டபிள். ஸோ ஃபைனலாக இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, இது நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லையா இந்த மாதிரி ஒரு திமேட்டிக் ஃபண்ட் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் எந்த டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ன்ற பொறுத்து தான் அந்த ஆன்சர் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது செட் ஆகுமா இல்லையா இதுன்னு கிடையாது, எந்த ஃபண்ட் ஆப்ஷனுமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இல்லை உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு அலைன் ஆகுமான்றதை தெரிஞ்சுக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட இன்வெஸ்டர் பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். சப்போஸ் உங்களுக்கு அது ஐடியா இல்லை, உங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் இல்லை எதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்ற லெவலுக்கு ஐடியா இல்லை, அந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு நாலேஜ் இல்லை, டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரை அணுகலாம். ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் வந்து நிறைய விஷயம் யோசிச்சு உங்களுக்கு சொல்லுவாங்க. லைக் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்ப்பாங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்ப்பாங்க, உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன அண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற அந்த ஃபண்டோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன அண்ட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவும் அந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கும் நிறைய ஓவர்லாப் ரேஷியோ இருக்கான்னு பார்ப்பாங்க. நிறைய இருந்தால் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, கம்மியாக இருந்தால் ஓரளவுக்கு சஜஸ்ட் பண்ணுற சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் எவ்வளோ அலோகேஷன் இந்த ஃபண்டுக்கு கொடுத்தா அவங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை இன்னும் நல்லா நீங்கள் அச்சீவ் பண்ணலான்ட்டு நிறைய விஷயம் நிறைய ஆங்கிளில் உங்களுக்கு பார்த்து உங்களுக்காகவே ஒரு பர்சனலைஸ் ஃபினான்ஷியல் பிளான் கிரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ உங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸும் உங்களுக்காகவே கிராஃப்ட் பண்ணி தருவாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் இன்வால்வ் பண்ணும்போது இந்த ஹோல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னின்றதே உங்களுக்கு ஹேசல் ஃப்ரீ,
இன்னும் ஸ்மூத் ஆகிடும். ஸோ லாங் ரனில் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் பெட்டர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்கு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலை வச்சு உங்கள் ஃபினான்ஸ் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா, எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.